ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் துரோணவிகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ். அனானுவிஸில் இருக்க 2017 ரெகுலேஷன் சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இசின் ஆர்இஎஸ் பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு அப்படின்னா, அட்டானமஸ் காலேஜில் படித்தாலும் சரி, இல்லை அப்டேட் காலேஜ் ஆன் அட்டானமஸில் படித்தாலும் சரி, தாராளமாக கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். அட்டானமஸ் இல்லை டீம் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சவுண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 80-90% நம்ம சிலபஸ் வந்து சவுண்ட் ரெகுலேஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நீங்களும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ சப்ஜெக்ட் கோடு வந்து ORO551 ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். இந்த ரினியூவல் எனர்ஜி சோர்ஸஸ்ங்கிறது 5th செமஸ்டரில் மெக்கானிக்ஸ் வரக்கூடிய ஓப்பன் எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்டு. 7th செமஸ்டரில் சப்ஜெக்ட்டுக்கு ரினியூவபிள் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜின்ட்டு, அந்த சப்ஜெக்ட் வேறு, சப்ஜெக்ட் வேறு. ஆனால் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும், பெரிய சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து சிலபஸ் வந்து மிங்கில் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறையா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது சொல்ல போனால் 7th செமஸ்டரோட இதில் சிலபஸ் அதிகமாக இருக்குது ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸஸில். அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டாப்பிக்கோட மேட்ச் பண்ணி வேணால் நீங்கள் முக்கியமான டாபிக்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ORO551 ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். 5th செமஸ்டரில் வரக்கூடிய ஓப்பனில் சப்ஜெக்ட்டு, 7th செமஸ்டருக்கானது இல்லை. யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ரோல் அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ். இப்போ நியூ எனர்ஜி என்ன இருக்குது, ரினியூபிள் எனர்ஜி என்ன இருக்குது, அதோட ரோல் என்ன, பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இது மேக்ஸிமம் ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் தான், ஈஸியாக நீங்கள் எழுதலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்வாயன்மெண்டல் இம்பேக்ட். நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணால் என்ன என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத பற்றி எழுதணும். இது ஒரு 5 டைப் இருக்குது, 5 டைப்பு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் சோலார் ஜாமெட்ரி. அது வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது, அதுக்கு ப்ராப்ளம் சொல்ல பார்த்துக்குங்க. அடுத்து சோலார் கான்ஸ்டன்ட், அதை பற்றி நல்லா பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், இந்த டாபிக்ஸ் எல்லாமே யூனிட் 1 ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடியது. இப்போ அடுத்து பார்க்க போகிறது யூனிட் 1 செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்கிறது வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வந்து எதிராக சாய்ஸில் ARBயில் இருக்கும் இல்லையா, அது சொல்கிறோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கே ரொம்ப நல்லா படிச்சுக்கணும், ஒரு டாபிக் லேஸாக படிக்கணும். ஏன்னா வந்து சுத்தமாக யூனிட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் அவங்க நல்லா படிக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டே போக வந்தாலும் தப்பு தான். சில சமயங்களில் ஃபஸ்ட் ஹாஃப் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆட்டோமேட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ரீசெண்ட் 17 ரெகுலேஷன் ஒரு க்வெஸ்சன்லாம் பார்த்திங்க அப்படின்னு எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், பொதுவாக ஆர்இஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 13 மார்க்ஸாக இருக்காது. இது வந்து ஸ்பிட்டப்பில் தான் இருக்கும், ரெண்டு க்வெஸ்சன் ஸ்பிட்டப்பில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ செக்ஷனில் 1 and 2 ஸ்பிட்டப்பில் இருக்கும், பி செக்ஷனில் 1 and 2 ஸ்பிட்டப்பில் இருக்கும். இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்பிட்டப் போகிறதுல வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடும், செகண்ட் ஹாஃப்லேருந்து க்வெஸ்சன் வந்துடும், இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் க்வெஸ்சன் இருக்கும். அப்போ என்னாகும்னா, நீங்கள் வந்து பாதி மருந்து ஆட்டோமேட்டமாக இருக்குமே தவிர ஃபுல்மாக ஆட்டோமேட்டமாக இருக்காது. அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஆஃப் படிக்கும் போது ஒரு ஆஃப் நல்லா படிச்சுக்கங்க, இன்னொரு ஆஃப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. நம்மளை அட்டமெண்ட் அளவுக்காச்சும் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா க்வெஸ்சன் எப்படி கேட்டாலுமே நமக்கு ஈஸியாக அட்டம் பண்ண முடியும். யூனிட் 1 செகண்ட் ஹாஃப் பார்க்குறோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கணும். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கும்போது நிறைய டயராம்ஸ் இருக்கும், எல்லா டயராம்ஸும் நீங்கள் உட்காந்து போட்டு பாருங்கள், நீ டயராம் நம்ம நீட்டாக இருக்கணும். அடுத்து ரேடியேஷன் டேட்டா, இது வந்து ஃபுல்லாக கிராஃப் பற்றி தான் இருக்கும், கிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ கிராஃப் நல்லா பார்த்து வச்சுக்கங்க. அடுத்து டில்டட் சர்ஃபேஸ், மொத்தம் இல்லை 3 டாபிக். யூனிட் 1 ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்த்துருக்கோம். யூனிட் 2 ஃபஸ்ட் ஹாஃபில் ஃப்ளாட் பிளேட் கனெக்டர், இதில் லிக்யூட் அண்ட் ஏர் இதை வச்சு ஒரு ஃப்ளாட் கலெக்டர் பற்றி நல்லா படிச்சுக்கணும். அடுத்து கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர் கிளாசிஃபிகேஷன், நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதில் முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இப்போ பேரபோலிக், பேரபோலாய்ட் ஆர் டிஷ், சென்ட்ரல் டவர், ஃப்ரெஷ்னல் லென்ஸ், இது எல்லாமே கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டரோட டைப்ஸ். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எனி 4 கேட்கலாம், எனி 2 கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர் எக்ஸ்பிளைன் கேட்கலாம். சரி, இதெல்லாம் கேட்கலாம். நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன் டைப் 4 டைப் கொடுத்துருக்கோம், 4 டைப் இம்பார்ட்டண்ட்டாக தெளிவாக பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட் ஹாஃபில் வருது. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா, தெர்மல் அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ளாட் பிளேட் அண்ட் பேரபோலிக் ட்ரஃப் கலெக்டர். ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் தனி, பேரபோலிக் ட்ரஃப் கலெக்டர் தனி. இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரெண்டுத்தில் ப்ராப்ளம் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் தெளிவாக பார்த்துக்குங்க. செகண்ட் ஹாஃப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது அட்வான்ஸ் கலெக்டரை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுதான் யூனிட் 2 செகண்ட் ஹாஃப். இப்போ யூனிட் 3 வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஸ்டோ பற்றி பார்க்கணும். இந்த ஸ்டோரேஜ் ஸ்டோத்தில் ஒரு 3 டைப் இருக்குது, சென்சிபிள் ஸ்டோரேஜ், லேட்டன் ஸ்டோரேஜ், சோலார் பான்ஸ். ஸோ 4 டைப் இருக்குது. ஸோ 3 டைப் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து ஸ்டார்டிஃபைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோரேஜ் பார்த்தோம், இது யூனிட் 3 ஃபஸ்ட் ஹாஃப். யூனிட் 3 செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா சோலார் அப்ளிகேஷன்ஸ், முன்னாடி ஸ்டோரேஜ், சோலார் அப்ளிகேஷன். இந்த சோலார் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிவி செல் பற்றி படிக்கணும், ட்ரையிங் அண்ட் குக்கிங் அதை பற்றி படிக்கணும், ஹீட்டிங் அண்ட் கூலிங் பற்றி படிக்கணும், டிஸ்டிலேஷன் பற்றி படிக்கணும். இது எல்லாமே யூனிட் 3 செகண்ட் ஹாஃபில் வரும். இப்போ யூனிட் 4 வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறோம், விண்ட் எனர்ஜி. இதில் சோர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் விண்ட் எனர்ஜி, இப்போ அந்த விண்ட் எனர்ஜியோட சோர்ஸ் எங்கேருந்து வரைக்குது, ஒரு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்றதை பற்றி தெளிவாக படிக்கணும், அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் விண்ட்மில்லை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் மேஜராக இருக்கும், ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிகல்.
அது பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அதை விண்டு மில்லோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். மேக்ஸிமம் கிராஃப் கருவாக தான் இருக்கும், நீங்கள் ஓரளவு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பெட்ஸ் கிட்டீரியா பற்றி படிக்கணும். இது யூனிட் ஃபோரில் ஃபர்ஸ்ட் ஆஃப். இப்போ செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூனிட் ஃபோரில் ஒரு ஆஃப் வந்து விண்டு எனர்ஜியை பற்றி இருக்கும், இன்னொரு ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா பயோமாஸை பற்றி இருக்கும். இந்த பயோமாஸை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக் வந்து அனரோபிக் ஏரோபிக் டைஜஷன். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கணும், நல்லா நாலேஜ் இருக்கணும். இதில் அடுத்து டைப்ஸ் ஆஃப் பயோகேஸ் டைஜஸ்டை பற்றி நல்லா பார்த்துக்கணும். அடுத்து ஐசி இன்ஜின் ஆப்ரேஷன் அண்ட் குக்கிங், இந்த மூணு டாபிக் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. இப்போ யூனிட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்னஸிங் மெத்தட்ஸ், இது ஜியோ தெர்மல் எனர்ஜி கீழே வரும். அடுத்து ஓசன் எனர்ஜி கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓடிஇசி டைடல் அண்ட் வேவ் எனர்ஜியெல்லாம் ஓசன் எனர்ஜி கீழே வரும். அடுத்து மினி ஹைட்ரல் பவர் பிளான்ட், இந்த டாபிக் எல்லாமே வந்து யூனிட் ஃபைவ்ல ஃபஸ்ட் ஆஃபில் வரும். இப்போ செகண்ட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் எனர்ஜி கன்வர்ஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் செல் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஃபியூல் செல் இதெல்லாம் என்னாகுன்னா எம்ஹெச்டி மேக்னெட்டோ ஹைட்ரோ டைனமிக் பவர் பிளான்ட் இதில் வந்து கொஸ்டின் வரும். எம்ஹெச்டி அப்படின்னா வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஓப்பன் சைக்கிள் இன்னும் க்ளோசர் சைக்கிள். இப்போ பார்த்த எல்லா டாப்பிக்கும் டீப் பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னா மிஸ்டர் குமரேசன் சார். ஸோ அவங்களோட கைனில் தான் நம்ம வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், இந்த டாப்பிக் எல்லாம் பார்க்குறோம். தேங்க்ஸ் குமரேசன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லா டாப்பிக்கு சொன்னாங்க. தேங்க்யூ சார். இப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இல்லை ப்ரிப்பரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஸ்பிட்டப்பாக தான் வரும், ஒரே கொஸ்டின் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஸ்பிட்டப் வரும்போது என்ன ஆகுனா மார்க் வந்து குறையும். நம்ம 7 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து 6 மார்க் போடுவாங்க இல்லை 5 மார்க் போடுவாங்க, மொத்தமாக 7 தேடி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்போ உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும். டயராம் வந்து ஃபஸ்ட்டு டயராம் வச்சு டயராம் ரொம்ப ரொம்ப நீட்டாக போடுங்க. டயராம் போடும்போது கண்டிப்பாக ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி போடுங்க. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் ஃப்ரீ ஹேண்டில் பென்னில் போடாதீங்க, பென்சிலே போடலாம் ஃப்ரீ ஹேண்டில் போடாதீங்க. டயராம் நீட்டாக இருக்கணும். அடுத்து வந்து அதோடய பார்ட்ஸை பற்றி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒர்க்கிங் பிரின்ஸில் பற்றி சொல்லணும், இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொல்லணும், டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லணும், அப்ளிகேஷன் பற்றி சொல்லணும். இவ்வளோ தான். இதில் இந்த பாயிண்ட் பண்ணி எழுதும் போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா டயராம் நீட்டாக போட்டுட்டு ஒரு பேப்பரில் ஃபுல்லாக பாயிண்ட்டே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு பேராகிராஃப் மாதிரி புக்குமே எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதினா கண்டிப்பாக மார்க் வராது, மார்க் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். நீங்கள் வந்து இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதும் போது அவங்க பாயிண்ட்டை வந்து இங்கே தான் ஆரம்பிச்சு எழுதுறாங்க, இங்கே ஆரம்பித்து ஒன் பை ஒன்னாக எழுதுறாங்க. இப்போ இவ்வளோ இடம் கேப்பாக இருக்குது, இதை பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகல, நீங்கள் ஏதோ ஒரு பேஜை கடமைக்குன்னு எழுதுறீங்க, பேஜை ஃபில் பண்ணுமே எழுதுறீங்கன்னு தெரியும். அப்போயும் உங்களுக்கு மார்க் குறையும். சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இங்கே ஆரம்பித்து இப்படி ஃபில் பண்ணுறாங்க, அடுத்து ஒரு லைனை ஃபுல்லாக எம்டி ஆகிட்டு அடுத்த லைன் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பித்தாலும் அதாவது பேஜை நீங்கள் வந்து தேவையான அளவு தான் கரெக்டான ஸ்பேஸ் விடணும், நீங்கள் அதிகமான ஸ்பேஸ் விட்டாலே அதுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அங்கே ஒழுங்காக படிக்கலை அப்படின்றது. ஸோ அது வந்து நீங்கள் எழுதும் போது பாயிண்ட் பாயிண்ட் எழுதணும். அதே மாதிரி பென் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ப்ளூ பென் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பிளாக் பென் யூஸ் பண்ணணும், ரெண்டு கலர் யூஸ் பண்ணணும். ஒரே கலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அண்டர் ஹெட்டிங் நிறைய ஹெட்டிங்ஸ் கொடுங்க, ஹெட்டிங்ஸ் நிறையா கொடுங்க, அண்டர்லைன் நிறையா பண்ணுங்கள், ப்ளூ அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டு கலர் யூஸ் பண்ணணும், வேறு கலரையும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நீ 6 இயர்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸ்பிட்டப் எப்படிலாம் வரும் அதுக்கு ஸ்பிட்டப் எழுதுற மாதிரி தயாராக போங்க, அதிகம் எழுதுற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாமில். சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.